தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி சீரிஸ். ஸோ பிசி சீரிஸ்னாலே இன்றைக்கி வீடு நம்ம பிசி பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோ 8 எப்படி, அதுவும் விண்டோ 8 ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறது, அதுவும் அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி டீட்டெயிலாக பேசலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ முதல் விஷயம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆர் ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒய்ஃபை ஆர் ஈத்தர்நெட் இந்த ரெண்டு கனெக்ஷனில் ஏதாவது ஒரு கனெக்ஷன், ஆனால் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க முதல் விஷயம். அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 GB மேலே இருக்கணும். ஈத்தர்நெட்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் நீங்கள் ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 GBPS அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரௌசர் தேவைப்படும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒப்பேராமினி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒப்பேராமினி தான், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 8 GB கிட்டத்தட்ட இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் இருக்கும், மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 GB மேலே இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 5 GB வேணும், மேக்ஸிமம் 8 GB இருந்தால் ஓகே தான். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும், அது விண்டோ டிஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பவர் ஐஎஸ்ஓ வந்து அங்கே பவர் ஐஎஸ்ஓவால் தான் சேவ் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கிறணும். ஸோ அதுக்காக எக்ஸ்டர்னல் ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அது வந்து இஷ்டப்பட்டவங்க தான் பண்ணணும். ஸோ டவுன்லோடு எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் பேசிக்காக தேவைப்படுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம லேப்டாப்பில் பார்ப்போம். ஸோ வாங்க லேப்டாப்பில் போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லேப்டாப்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ப்ரௌசர் வேணும். ஸோ நான் ஒப்பேராமினி ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எதில் நல்ல நெட்ஒர்க் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒப்பேராமினி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ப்ரௌசர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட இஷ்டம். ஸோ அதை பொறுத்தவரை நான் எந்த குறையும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஓப்பனில் இந்த டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோ 8 டவுன்லோட் அப்படின்றத போடுங்க. ஸோ விண்டோ 8 டவுன்லோட்னு போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு சர்ச் கொடுத்துடலாம், என்ட்ரு கொடுக்கலாம், இல்லை சர்ச் ரெண்டில் எதனாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டு ஒரே மெத்தடுக்குள்ளே தான் போக போகுது. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்து சர்ச் அப்படின்றத பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்கே ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவொடனே உங்களை மைக்ரோசாஃப்ட்டோட ஒரிஜினல் அஃபீஷியல் சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த இதில் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இருங்க. ஸோ என் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓகே? அஃபீஷியல் நெட்ஒர்க்கில் போயிட்டுருக்கு, இருங்க கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, கமான் ஃபஸ்ட்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு தவளம் சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோ 8.1 டிஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்குது ஐஎஸ்ஓ ஃபைலு. ஸோ விண்டோ 8ம் விண்டோ 8.1 ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் எடிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன எடிஷன் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ 8 வேணுமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ 8.1 அப்படி மட்டும் கொடுத்தாலே போதும், ஏன்னா மற்ற எடிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா விண்டோ 8.1 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் லாங்குவேஜ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ரிசர்ச் பண்ணி பாருங்கள், எதனால கிடைக்குமல்லவா? ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம், ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் எடிஷன், சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ஷனல்ஸ்லாம் இருக்குது, அந்த ஆப்ஷனல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷனல்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆன் ஆகுனா ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் டவுன்லோட் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டு எம்டிஎஸ் சர்வீஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் எடிஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்டர்பிரைஸ் எடிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் லைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கணுமா? ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இவங்க சொல்லக்கூடிய வெர்ஷன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் விண்டோ 8.1 எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை சிங்கிள் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது பெஸ்ட் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலக்ட், அதாவது ப்ராடக்டோட லாங்குவேஜ் என்னால் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கிலீஷே எல்லாத்துக்கும் ஓகே தான், ஸோ இங்கிலீஷ் தான் லாங்குவேஜாக தான் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் கொடுத்து நீங்கள் என்ட்ரை கொடுத்துருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மட்டுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிடும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வேலிடிட்டி அந்த லிங்க்குக்கு, ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு என்ன பிட்டில் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, 64 பிட் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கான நிலமே 64 பிட் தான் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் 64 பிட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறதுன்றது, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லா ஃபைல்லையும் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படின்னா தான்
இது எவ்வளோ ஜிபி வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஷோ மோர் கொடுக்கலாம். ஸோ ஷோ மோர் கொடுத்தவனையும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 GB வருது. ஸோ இது வந்து விண்டோ 8.1 இங்கிலீஷ் ISO 64-bit வேர்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 GB வருது, 4 GBக்கு மேலேயே வருது, பட் 4 GB அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு தேவைப்படாது, அதனால் தான் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணோம், அதனால் எங்கள் 2 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பீடு வருதோ அதை பொறுத்த வரைக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சிக்கலாம். ஸோ வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ 8 டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் விண்டோ 10 எப்படி டவுன்லோட் பண்ணல அப்படின்றத பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ விண்டோ 8 பார்த்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு தான் நினைப்பீங்க. முதல் விஷயம், விண்டோ 10 உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியலனா, மேலே ஐகானில் விண்டோ 10 எப்படி டவுன்லோட் பண்ணும், அதுக்கு எப்படி பென்ட்ரைவில் பூட் பண்ணும், இல்லை எப்படி ஓஎஸ் போடணும், ஸோ எல்லா மெத்தடோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஐகானில் மேலே கொடுக்குறேன். ஸோ முதல் இதில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், விண்டோ 10 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றது லிங்க் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ரிசோர்ட் பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிசி ஹப்பாக இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம விண்டோ 8 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது பிரைமரி மெத்தட், அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் உள்ள அஃபிஷியல் மெத்தடில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் நிறைய ஆப்ஷனல்ஸ்லாம் இருக்குது, அதையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோட ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும், வேணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ ஆனால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டன் உங்களுக்கு தாறு மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டே டியூன் வித் தி ஸ்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.